சில வருடங்களுக்கு முன்பதாக ஒரு மாணவன் என்னை பார்க்க வந்தார் கிளாஸில் டாப்பரான ஸ்டூடெண்ட் யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர் அவர் வந்தது வந்து ச சப்ஜெக்டில் கிளாரிஃபிகேஷனுக்காக அவர் வந்தார் ஆனால் உண்மையில் சப்ஜெக்ட் கிளாரிஃபிகேஷனுக்காக அவர் வரலை அவர் எதற்காக வந்தார்னு சொல்லி கொஞ்ச நேரம் கழித்து தான் எனக்கு தெரிந்தது சப்ஜெக்டை பற்றி கேட்டுக்கொண்டிருந்த அந்த ஸ்டூடெண்ட் திடீர்னு சொல்லி கேட்டார் சார் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லிவிங் ஏன் இந்த உலகத்தில் வாழணும் ஏன் இந்த உலகத்தில் நான் ஜீவிக்கணும் அப்படின்னு திடீர் என்று கேட்டார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா அந்த ஸ்டூடெண்ட்டை எல்லா டேலண்ட்டும் உண்டு நல்ல ஃப்ளூயன்சி உண்டு யூனிவர்சிட்டி டாப்பர் அவருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க பட் ஸ்டில் ஹீ இஸ் மிஸ்ஸிங் அவுட் சம்திங் இன் இஸ் லைஃப் தன்னுடைய வாழ்க்கையில் சில காரியங்களை அவர் இழந்தவராக இருக்கிறத பார்க்க முடிந்தது வேதாகமத்தின் பக்கங்களை புரட்டி பார்க்கும் பொழுது வேதம் நமக்கு ரியல் லைஃப் ஹீரோஸ் அண்ட் ஹீரோயின்ஸை காண்பிக்கிறது விசுவாச வீரர்களையும் வீராங்கனைகளையும் வேதம் நமக்கு நமக்கு காண்பிக்கிறதை நம்ம பார்க்க முடியும் அதில் ஒரு கேரக்டரை இந்த நாளில் நம்ம வாசிக்க போகிறோம் அந்த கேரக்டருடைய லைஃப்பை நம்ம வாசிக்கும் பொழுது பல காரியங்கள் நம்ம மிஸ் பண்ணுறத நம்ம அறிந்து கொள்ள முடியும் யாருடைய லைஃப் அப்படின்னு சொன்னிங்கன்னா அண்ணாளுடைய வாழ்க்கை அன்னாள் என்பது ஒரு எண்பத்தி நான்கு வயது உள்ள ஒரு விதவை ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை ரொம்ப அர்த்தமுள்ள வாழ்க்கை ரொம்ப மீனிங்ஃபுல்லான லைஃப் ஸோ அவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கிறது அதை தான் நம்ம வார பார்க்க போகிறோம் லுக்கா இரண்டாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனம் இப்படி சொல்லுகிறது ஆசிரியருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தையும் ஆகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள் அவள் கன்னி பிராயத்தில் விவாகமானது முதல் ஏழு வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாயிருந்தாள் ஏறக்குறைய எண்பத்தி நாலு வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள் அவளும் அந்நேரத்தில் வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள் வேதாகமத்தில் இந்த அண்ணாளை குறித்து ஒரு மூன்று வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம் இந்த அண்ணாளுடைய லைஃப்பை இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய துணையோடு கூட நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம் இந்த அன்னாள் எந்த கோத்திரத்தை உடையவள் என்று பார்த்தீங்கன்னா ஆசேர் என்கிற கோத்திரம் இஸ்ரவேலில் இருக்கிற ஒரு கோத்திரம் அந்த ஆசேர் என்கிற கோத்திரம் பார்த்திங்கன்னா ஒரு லீஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு ட்ரைபு அது ரொம்ப ஒரு மேன்மை நிறைந்த கோத்திரம் அல்ல மேன்மை நிறைந்த கோத்திரம்னு சொன்னால் எப்ராயும் கோத்திரம் ரொம்ப மேன்மை நிறைந்தது யூதா கோத்திரம் மேன்மை நிறைந்தது ஆனால் இந்த ஆசேர் கோத்திரம் பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான கோத்திரம் அல்ல ஆசேர் என்பது யார் என்று சொன்னால் யாக்கோவுக்கும் லேயாளின் பணிவிடைக்காரியாகிய சில்பாளுக்கும் பிறந்த மகன் லேயாளுடைய பணிவிடைக்காரியாகிய சில்பா அவங்களுக்கும் யாக்கோவுக்கும் பிறந்த மகன் தான் இந்த ஆசேர் லேயால் நமக்கு ஏற்கனவே தெரியும் விரும்பப்படாத மனைவி விரும்பப்படாத மனைவியின் விரும்பப்படாத பனிப்பண்ணின் மகன் அதுதான் ஆசேர் இருக்கிறதுலே ஒரு தாழ்ந்த கோத்திரம் ஒரு ஹம்புல் ட்ரைப் ஆனால் இந்த ஆசேர் என்கிற பெயருக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது என்ன அர்த்தம்னு சொன்னால் மகிழ்ச்சி ஆசேர் என்கிறதற்கு ஒரு பெயர் என்னென்னா ஆசேர் கோத்திரம்னா மகிழ்ச்சியான கோத்திரம் அப்படின்னு சொல்லி வேதாகமத்தில் நம்ம பார்க்க முடியும் ஒருவேளை தாழ்ந்த சூழ்நிலையில் இருப்பவர்கள் சந்தோஷமாக வாழ முடியாது என்பது உண்மை அல்ல தாழ்ந்த சூழ்நிலையில் இருப்பவர்கள் தேவனுடைய கிருபையினால் சந்தோஷமாய் வாழ முடியும் என்பதுதான் உண்மை அன்னாள் என்கிற பெயருக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால் காட்ஸ் கிரேஸ் ஆண்டவருடைய கிருப அப்படிங்கிறது அன்னாள் என்கிற பெயருக்கு உரிய அர்த்தம் ஸோ இந்த காரியத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிறது என்னென்னா ஆசிரியருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியம் ஆகிய அன்னாள் அப்படின்னு சொல்லப்பட்டதை பார்த்தோம்னு சொன்னால் எந்த சூழ்நிலையில் நம்ம இருந்தாலும் தேவனுடைய கிருபையை பெற்றவர்கள் சந்தோஷத்தோடு வாழ முடியும் என்பதை அண்ணாளுடைய வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது வாட் எவர் மேபி ஹாப்பனிங்ஸ் நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலை ஒருவேளை கஷ்டமாக இருக்கலாம் நெருக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம் அல்லது ஆஸ்பத்திரியில் உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம் ஆனால் வி கேன் சூஸ் ஹாப்பினஸ் நம்ம சந்தோஷத்தை தெரிந்து கொள்ள முடியும் வேதம் நமக்கு திரும்ப திரும்ப சொல்லுகிற காரியம் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்கள் பவுல் சொல்கிறாரு எழுதுனதையே எழுதுகிறது எனக்கு பாரம் அல்ல கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க அப்படின்னு அவர் சொல்லுகிறார் சிறச்சாலையில் உட்கார்ந்து கொண்டு பவுல் போஸ்தலன் அப்படி சொல்லுகிறார் இங்கே பார்க்குறோம் அண்ணாளுடைய லைஃபை நம்ம பார்த்தோம்னு சொன்னால் ரொம்ப கஷ்டமான லைஃப் அந்நாள் யாருடைய குமாரத்தி என்று சொல்லி பார்த்தீங்கன்னா பானுவேலின் குமாரத்தி என்று சொல்லப்படுக பட்டிருக்கிறது நல்ல ஒரு குடும்பத்தில் பிறந்த அண்ணாள் பானுவேல் என்கிறதற்கு என்ன அர்த்தம்னு சொன்னால் ஃபேஸ் ஆஃப் காட் அவங்க அப்பா பேர் பானுவேல் இந்த அன்னாள் சின்ன வயதிலேயே ஆண்டவருக்குள்ளாக விசுவாசத்தில் உள்ள வாழ்க்கை வாழ்ந்திருக்க வேண்டும் காரணம் என்னன்னு சொன்னால் அவங்களுடைய அப்பாவை பார்க்கும்போது ஆண்டவருடைய குணாதிசயங்களை அவர் ரிஃப்ளெக்ட் பண்ணி கொண்டு இருக்கிறார் அதுதான் அவருடைய பெயரின் அர்த்தம் யூதர்கள் சாதாரணமாக பெயரை விடுவதில்லை இன்றைக்கி ரொம்ப ஸ்டைலிஷாக நேம் விடுவாங்க அன்றைக்கி யூதர்கள் விடுகிற ஒவ்வொரு பெயருக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கிறது இந்த பானுவேல் என்ன பண்ணார்னு சொன்னால் ஹீ ரிஃப்ளெக்டட் காட்ஸ் ஓன் ஃபேஸ் இன் ஹிஸ் லைஃப் அவங்களுடைய லைஃப்பை பார்க்கும்போது அந்நாளுக்கு ஆண்டோருடைய முகத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணுகிறத பார்க்க முடிந்தது ஒருவேளை இன்னைக்கு நம்மளுடைய பிள்ளைகள் அவர் லைஃப் நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய முகத்தை பார்க்கிறார்களா பானுவேல் என்று சொன்னால் ஆண்டவருடைய முகத்தை காண்பிக்கிற ஒரு வாழ்க்கை முதலாவது வீட்டில் தொடங்குகிறது அவருடைய லைஃப் இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல இந்த அண்ணாள் பிறந்தாங்க ஆனா யூத கலாச்சாரத்தின்படி பார்த்தீங்கன்னு சொன்னா பன்னிரெண்டாவது வயதில் பெண்களுக்கு திருமணம் நடத்தி வைக்கப்படுகிறது இந்த அண்ணாளுடைய வாழ்க்கையிலையும் திருமணம் நடத்தி வைக்கப்படுகிறது மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை ஆனால் ஏழு ஆண்டுகளே அந்த திருமண வாழ்க்கை இருந்தது பத்தொன்பது அல்லது இருபதாவது வயதில் இந்த அண்ணாளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய புயல் எதிர்பாராத நேரத்தில் ஒரு புயல் எதிர்பாராத விதத்தில் தனது கணவனை இழந்து விடுகிற ஒரு சூழ்நிலை பாருங்கள் எப்படி ஒரு இருதயம் நொறுங்கி இருக்கும் அவங்களுடைய லைஃப்லன்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும் இந்த அண்ணாளுடைய வாழ்க்கையில் பெரிய சூறாவளி மிஸ் ஃபார்ச்சூன்ஸ் வில் நெவர் கம் அலோன் சொல்லுவாங்க மிஸ்வார்ச்சூன் வேதனைகள் தனித்து வருகிறது இல்லை அப்படி ஸ்ட்ரிங்காக வந்து கொண்டே இருக்கும் அதுதான் இந்த அண்ணாளுடைய வாழ்க்கை ஆனால் இந்த அண்ணாள் யார் நம்ம கேட்டோம் பாருங்க ஆசிரியருடைய கோத்திரத்தாள் ஆசிரியருடைய கோத்திரத்தாள் என்றால் என்ன அர்த்தம் ஆனந்தமாய் வாழ கற்றுக்கொண்ட அண்ணாள் ஆனந்தமாய் வாழ கற்றுக்கொண்ட அண்ணாள் எந்த சூழ்நிலையில் அந்த அண்ணாள் ஆனந்தமாய் வாழ்ந்தார்கள் என்றால் தன்னுடைய வாழ்க்கையில் கசப்புத்தன்மையை மேற்கொண்டு வாழ ஆண்டவருடைய கிருப இந்த அண்ணாளுடைய வாழ்க்கையில் இருந்தது ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மனிதர்கள் வரும்பொழுது தங்களுடைய விசுவாசத்தையிலே அசைக்கப்பட்டவர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள் ஆனால் இந்த அண்ணாள் தேவன் மீது உள்ள விசுவாசத்தை விட்டு விடலை தேவன் மீது இருக்கிற அந்த பற்றுதியை விட்டு விட்டு விடலை தேவனை குறை கூறி தெரியலை ஆண்டவர் எனக்கு இப்படி செய்துட்டார என்று சொல்லி தேவன் மீது பழி சுமத்தலை விரக்தியோட நடைபணத்தை போல வாழலை நம்ம வேதாகமத்தில் ரூத்தின் புத்தகத்தை பார்க்கும் பொழுது நகோமியினுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்குறோம் பஞ்சம் வந்தவுடனே தனது இரண்டு மகன்களோட தன்னுடைய கணவனோடு மோகோப்தேசத்துக்கு போயிடுறாங்க ஆனால் அங்கு மரணத்தின் மேலே மரணம் உண்டாகிறது திரும்ப பெத்தலேமுக்கு திரும்பி வருகிறார்கள் திரும்பி வரும் பொழுது அந்த ஊர் மக்கள் எல்லாம் கூடி பார்க்குறாங்க பார்த்துட்டு கேட்குறாங்க இவள் நகோமியோ இவள் நகோமியோ உண்மையிலே இது நகோமி தானா ஆள் அடையாளம் தெரியாமல் இருக்கிறதே என்று சொல்லி அவர்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டு அந்த நகோமியை பார்க்கும்போது ரூத்து முதலாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தில் நகோமி சொல்லுகிற வார்த்தையை நம்ம பார்க்குறோம் சர்வ வல்லவர் மிகுந்த கசப்பை என்னுடைய வாழ்க்கையில் கட்டளையிட்டார் நான் நிறைவுள்ளவளாய் இந்த இடத்துல இருந்து போனேன் ஆனால் வெறுமையாக திரும்பி வருகிறேன் கத்தர் என்னை சிறுமைப்படுத்தி விட்டார் சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி விட்டாள் என்று சொல்லி தன்னுடைய கசப்புணர்வுகளை அப்படியே கொப்பளிக்கிறதை நகோமியினுடைய வாழ்க்கையிலே நம்ம பார்க்குறோம் ஆனால் உண்மையில் ஆண்டவர் நகோமியினுடைய வாழ்க்கையில் எதுவும் செய்யலை இவர்கள் தான் பாதுகாப்பு இல்லாத இடத்திற்கு சென்று தேவ சித்தத்தை அறியாமல் விசுவாசித்து வாழாமல் தரிசித்து வாழ்ந்தபடியினால தான் தங்களுடைய வாழ்க்கைக்குடைய குறைகளை தீர்க்கும் என்று சொல்லி தேவனை சார்ந்து வாழாமல் சென்றதுனால ஏற்பட்ட பாவத்தின் விளைவுகள் விபரீதமான விளைவுகள் ஆனால் அண்ணால் அந்த நகோமி சொல்லுகிறது என்ன ஷி பாயிண்ட்ஸ் அவுட் தி ஃபிங்கர் அட் காட் ஆண்டவர் மேலே குறை சொல்லுகிறத பார்க்குறோம் ஆனால் இந்த அண்ணாளுடைய வாழ்க்கை அப்படி இல்லை ஆனந்தமாய் நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த கசப்பு தன்மையை மேற்கொண்டு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த அண்ணாளுடைய வாழ்க்கையில் பாருங்கள் கசப்பு தன்மையை மேற்கொண்டு வாழுகிறத பார்க்கிறோம் எந்த சூழ்நிலையில எந்த நிலைமையில நான் இருந்தால் ஆண்டவரே உங்களுடைய அன்பை என்னை விட்டு பிரிப்பவன் யார் என்று சொல்லி இந்த அண்ணாள் ஆண்டவரை சார்ந்து கொண்டு வாழுகிறத பார்க்குறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அண்ணாளுடைய வாழ்க்கையில் இருந்த சேலஞ்சஸ் என்ன ஆனந்தமாக வாழணும்னு சொன்னால் அண்ணாள் தனிமை உணர்ச்சியை ஓவர் கம் பண்ணணும் தனிமையை மேற்கொண்டு வாழணும் வேதாமத்தில் யாருடைய லைஃப்பையும் லைஃப்பில் சொல்லப்பட்டு சொல்லப்படும்போது அவங்களுடைய வயதை குறிப்பிடுகிறது இல்லை ஆனால் இந்த அண்ணாளுடைய வயது ஸ்பெசிபிக்கா ஒரு சிலருடைய வயதை தான் குறிப்பிட்டிருக்கிறது அண்ணாளுடைய வயது குறிப்பிட்டிருக்கிறது அதிக வயது சென்றவள் எண்பத்தி நான்கு வருடம் வாழ்ந்தவள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம் தனிமை உணர்ச்சி அது ரொம்ப வேதனையானது லோன்லினஸ் ரீசெண்டா ஒரு ரிசர்ச் ஆர்டிகிள் சொல்லுகிறது தனிமை உணர்ச்சியில் அப்படியே பிழியப்பட்டு வாழுகிறவர்களுடைய வாழ்க்கையில நாற்பது சதவீதத்துக்கும் அதிகமான சான்ஸ் அவங்க ஹார்ட் அட்டாக் வருகிறதற்கு வாய்ப்பு இருக்கிறதா ஐம்பது சதவீதத்திற்கு மேலாக அவங்கள் வாழ வேண்டிய வயதை அவர்கள் அடையாமல் மறிப்பதற்கு அது சான்சஸ் ஆர் மோர் அப்படின்னு சொல்கிறாங்க லோன்லினஸ் நிறைய செலிப்ரிட்டிஸை பாருங்கள் தே மேபி அட் த டாப் ஆஃப் த லேடர் வாழ்க்கையில் உயர்வில் ஏணியில் இருக்கிறாங்க ஆனால் தனிமை உணர்ச்சி அவர்களை வாட்டுகிறது இந்த அண்ணாளுடைய லைஃப்பில் பாருங்கள் அந்த தனிமை உணர்ச்சிக்கு இடம் கொடுக்காமல் சுய பரிதாபத்துக்கு இடம் கொடுக்காம டிப்ரெஷனுக்கு இடம் கொடுக்காம மன சோர்வுக்கு இந்த நாள் இடம் கொடுக்காமல் வாழுகிறத நம்ம பார்க்குறோம் லார்டு டென்னிசன் குயின் விக்டோரியாவை பார்க்க சென்றிருந்தார் அந்த அரண்மனை எல்லாம் சுற்றி பார்த்தார் கடைசியில் விசிட்டர்ஸ் புக் கெஸ்ட் புக்ல எழுதும் போது இப்படி எழுதினார் ஆல் ஹெர் பாம்ப் அண்ட் ஸ்பிளண்டர் ஆல் அலோன் தன்னுடைய வாழ்க்கை எல்லாம் இருந்தது அரண்மனை இருந்தது எல்லா செல்வமும் இருந்தது எல்லா மகிமையும் இருந்தது ஆனால் தனிமை உணர்ச்சியில குயின் விக்டோரியா தவிக்கிறார்கள் என்று எழுதி வைத்தார் அண்ணாளுடைய வாழ்க்கையில் தனிமையை மேற்கொள்ள வேண்டிய சூழல் இருந்தது ஒரு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம சுற்றி நிறைய பேர் இருக்கலாம் நம்ம வேலை பார்க்குற இடத்துல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம் அப்படின்னாலும் எனக்காக பரிதவிக்க யார் இருக்கிறா நான் தனிமையாக இருக்கிறேனேன் இருக்கிற அந்த உணர்வு நம்முடைய வாழ்க்கையில் வரும் என்று சொன்னால் நம்ம சிலுவை எண்டையில் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது உடைய கல்வாரி அன்பு நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது அது மாத்திரம் இல்லை அண்ணாளுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறுமையான வாழ்க்கை நோ சைல்டு குழந்தை இல்லை ஒரு எம்டி ஹோம் எம்டி ஹேண்ட்ஸ் பட் ஷீ சூஸ் டு பி டு பி ஜாய்ஃபுல் இன் த லாட் ஆனால் அந்த சூழ்நிலைகளின் மத்தியில் அன்னாள் அப்படியே சோர்ந்து போய்விடலை வீட்டில் ஒரு ஒருவேளை எப்போவுமே சைலன்ஸ் இருந்து கொண்டே இருக்கும் கில்லிங் சைலன்ஸ் வேதனைப்படுத்திருந்த ஒரு சைலன்ஸ் இருந்து கொண்டே இருந்து இருக்கலாம் ஆனால் அன்னாளுடைய வாழ்க்கையில் அதை மேற்கொண்டு ஆனந்தமாய் வாழ கற்றுக்கொண்டதை வேதாகமும் நமக்கு காண்பிக்கிறது அது மாத்திரம் இல்லை அன்னாளுடைய வாழ்க்கையில் ஏழ்மை அன்றைக்கு விதவையாக இருப்பது சாதாரணமான காரியம் இல்லை என்ன செய்யணும்னு சொன்னால் தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக கதிர்களை பொறுக்கணும் சிந்தப்படுகிற கதிர்களை பொறுக்கணும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ஆனால் அதுக்கு பெரிய ரிவார்டு கிடைக்காது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அதற்கேற்ற ஒரு ரிவார்டு கிடைக்காது இன்றைக்கி சிலருடைய வாழ்க்கையில் ஒருவேளை இன்ஸ்டியூஷனில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது சூழ்நிலை வரலாம் ஆனால் ரிவார்டு இல்லையேன்னு நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நமக்கு ரிவார்டு கொடுக்கறது ஆண்டவர் ஆப்ராம்கிட்ட சொன்னார் ஆபராமே நீ பயப்படாதே நான் உனக்கு மகா உனக்கு கேடகுமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் பைபிளில் சொல்லியிருக்கிறது ஐ ஆம் யுவர் கிரேட்டஸ்ட் ரிவார்ட் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறத பார்க்குறோம் இந்த அண்ணாளுடைய ஏழ்ம சூழ்நிலை அண்ணாளுடைய வாழ்க்கையில் பாருங்கள் அந்த ஏழ்ம சூழ சூழ்நிலையில் மத்தியிலும் முறுமுறுக்கலை அடுத்தது சேலஞ்சு பார்த்திங்கன்னா முதுமை முதுமை என்கிறது ரொம்ப பெரிய சேலஞ்ச் புத்தருடைய லைஃப்பை பார்க்கும்போது மூப்பு பிணி மரணம் அவருடைய அரண்மனை வாழ்க்கையை துறக்க செய்தது முதலாவது அவர் பார்த்தது ஒரு ஓல்டு மேனை பார்த்தார் அப்படியே தன்னுடைய லைஃபுடைய ரியாலிட்டியை உணர்ந்து வேதனை அடைந்தார் ஒருவேளை முதுமை என்கிற இந்த காரியத்தை நம்ம பார்க்குறோம் செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் சைல்டிஷ்னஸ் அப்படின்னு ஷேக்ஸ்பியர் சொல்கிறார் ஆர்த்ரிட்டிஸ் நிறையா ரொமாட்டிசம் நிறையா பிரச்சனைகள் பிளட் சர்க்குலேஷன் சரியாக இல்லாமல் இருக்கலாம் அப்படி பல பிரச்சனைகள் க்ரே சில்வர் ஹேராக இருக்கலாம் ஒருவேளை கோல்டன் டீத்தோடு இருக்கலாம் அல்லது சம் ஸ்டீல் ஸ்டெண்ட்டோடு இருக்கலாம் மேபி இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை என்னுடைய ஜாயை கீழ் பண்ணுறதுக்கு கொன்றுபடுவதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அண்ணாளுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஆசிரியருடைய கொடுக்கோத்திரத்தால் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் இந்த அன்ஹாப்பி திங்ஸ் மத்தியில் சந்தோஷமாக இருப்பார்கள் எல்லா சூழ்நிலைகள் அவர்களை சுற்றி அவர்களுக்கு சாதகமாக இருக்காது ஆனால் அவர்கள் ஆண்டோரை துதித்து கொண்டிருப்பார்கள் எல்லா சூழ்நிலைகளில வெறுமையிலே தனிமையிலே அவர்கள் ஏழ்மையில முதுமையில இருந்தாலும் கூட அவர்கள் கனி கனி தந்து அவர்கள் புஷ்டியும் செழிப்புமா இருப்பார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அடுத்தபடியாக அண்ணாளுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆலய வாஞ்சை நிறைந்த அண்ணாவை நம்ம பார்க்குறோம் ஆலயத்திலேயே இருந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அந்த ஆலயத்தை விட்டு பிரியவே இல்லை ஷீ நெவர் டிப்பார்ட்டட் ஃப்ரம் த டெம்பிள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த எருசலேம் தேவாலயம் எங்கே இருக்குதுன்னா டெம்பிள் மவுண்ட்டுன்னு சொல்லுவாங்க அது ஒரு மலையின் மேலே கட்டப்பட்டிருக்கிற தேவாலயம் எருசலேம் தேவாலயத்துக்கு செல்லணுன்னா நீங்கள் படத்தில் பார்க்குற மாதிரி பள்ளத்தாக்குகள் வழியாக செல்லணும் ஏறி செல்லணும் தெருக்களையும் வீதிகளையும் கடந்து செல்லணும் அங்கே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பளிங்கு கற்களான படிகளை ஏறி செல்லணும் மார்பிள் ஸ்டோன்ஸில் ஏறோது கெட்டின டெம்பிளை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிப்பட்ட நிறைய ஹடல்ஸ் இருக்குது அப்படி அதெல்லாம் தாண்டி சென்றால் மேலே ஏறி சென்றால் சாலமனுடைய மண்டபம் சாலமன் ஸ்போர்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த இடம் வரும் அதற்கு மேலே செல்வோம் என்று சொன்னால் புறஜாதியார்கள் அனுமதிக்கப்படுகிற கோர்ட் ஆஃப் த ஜென்டைல்ஸ் இருக்கும் அதுக்கு அந்த இடத்துல தான் என்ன பண்ணுறாங்க புறா விற்கிறவங்க காசுக்காரர்கள் எல்லாம் இருந்து கொண்டு இருக்கிறாங்க அதெல்லாம் தாண்டி சென்றால் ஒரு பெரிய தடுப்பு சுவர் அதுக்கு என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா பதினாலு படிகளை ஏறி செல்லணும் பதினாலு படிகளை ஏறி சென்றால் அங்கே ஒரு வாசல் இருக்கிறது நிறைய மேசிவ் கேட்ஸ் இருக்கும் ஒன்பது கேட் அதில் ஒரு கேட்டை எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க அதுதான் அலங்கார வாசல் பியூட்டிஃபுல் கேட்ஸ் அந்த கேட் வழியாக அவர்கள் சென்றால் கோர்ட் ஆஃப் விமென் ஸ்திரிகள் இருக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது அந்த இடத்துக்கு அண்ணாள் தன்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் சென்றதாக அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது கோர்ட் ஆஃப் விமனை தாண்டி போனீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிற கோர்ட் ஆஃப் இஸ்ரேல் இருக்குது ஆண்கள் சொல்லக்கூடியது அதுக்கு பிறகு கோர்ட் ஆஃப் ப்ரீஸ்ட் இருக்குது ஆனால் இந்த அண்ணாளுடைய லைஃப்ல பார்த்திங்கன்னா இத்தனை தடைகளை தாண்டி ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய ஆலயத்துக்கு சென்றது நமக்கு ஆச்சரியத்தை உண்டு பண்ணுகிறது ஆலயத்தை பிரியாமல் இருந்த அந்த அர்ப்பணித்த ஒரு வாழ்க்கை ஏன் சொன்னா ஆண்டவருடைய வீடு தன்னுடைய வீடாக பாவித்து நடந்து கொண்டது சங்கீதம் எண்பத்தி நாலு முதலாவது வசனம் இரண்டாவது வசனம் இப்படி சொல்லுகிறது சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்ப இன்பமானவைகள் என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாயிருக்கிறது என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தம் எடுக்கிறது ஆண்டோர் மேலே உள்ள வாஞ்ச ஆண்டோர் மேலே உள்ள வாஞ்ச ஆண்டோர் மேலே உள்ள அவங்கள தூண்டி ஆலயத்துக்கு செல்லும்படியாக அது தள்ளுகிறத நம்ம பார்க்குறோம் எத்தனையோ ஃபிசிக்கல் இன் இன்ஃபார்மெலிட்டிஸ் ஒரு வேளை பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க இந்த வயதில் நீங்கள் இப்படி போகணுமா பேசாமல் வீட்டில் இருங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம் பட் அண்ணா குயிக் பண்ணவே இல்லை தன்னுடைய லைஃப்பில் அந்த பெரிய ப்ரிவிலேஜை குயிக் பண்ணவே இல்லை அண்ணாளுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம் ஆண்டோர் மேலே உள்ள வாஞ்சை ஆலய வாஞ்சை நிறைந்த அண்ணாளை பார்க்குறோம் முதலாவது நம்ம பார்த்தோம் ஆனந்தமாய் வாழ கற்றுக்கொண்ட அண்ணாள் இரண்டாவது பார்த்தோம் ஆலய வாஞ்சை நிறைந்த அண்ணாள் மூன்றாவது பார்த்திங்கன்னா ஆராதனையே வாழ்வாக கொண்டிருந்த அண்ணாள் இரவும் பகலும் அண்ணாள் என்ன செய்து கொண்டிருந்தாங்கன்னா இடைவிடாமல் உபவாசம் பண்ணி கொண்டிருந்தார்கள் ஜபித்து கொண்டிருந்தார்கள் என்று நம்ம வேதத்தில் பாஸ் நம்ம பார்க்குறோம் இடைவிடாமல் நம்ம செய்கிற காரியம் எதுன்னு பார்த்திங்கன்னா இடைவிடாமல் நம்ம எப்போவும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க முடியாது எப்பவும் பிரசக்திங்கித்து கூட இருக்க முடியாது ஆனால் ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அண்ணாளுடைய லைஃப் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ஃபுல்லி கன்சியூம்டு பை ப்ரேயர் ஃபாஸ்டிங் ஒரு பக்கம் ப்ரேயர் ஒரு பக்கம் உபவாசம் ஜெபம் உபவாசம் ஜெபம் ஒரு வேலை யோசிக்கலாம் சிலர் ஐயோ ரொம்ப டல்லான லைஃபாக இருக்கும் போலேயே அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை ஆண்டோருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கிற உண்மையான அர்த்தமுள்ள வாழ்க்கை அந்த அண்ணனுடைய வாழ்க்கையில் மறைந்திருக்கிறது வேதம் சொல்லுகிறது ஷீ சர்வ்டு காட் ஆண்டவரைக்கு சேவை செய்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தா ஷி சர்வ்ட் காட் வித் ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயர் இந்த உபவாசமும் ஜபமும் செய்து முள்ளங்காலில் நின்று ஆண்டவருக்கு ஊழியம் செய்தவர்கள் என்று சொல்லி வேதம் அவர்களை குறித்து சொல்லுகிறது ஒருவேளை நம்மளால் மிஷினரி பணியை ஒரு வேளை செய்ய முடியாமல் இருக்கலாம் ஒரு வேளை இப்போ நம்முடைய சூழ்நிலையினால் வீட்டில் அடைக்கப்பட்டவர்களாக இருக்கலாம் ஆனால் ஒரு காரியத்தை நம்ம செய்ய முடியும் ஜபிக்க முடியும் ஒரு காரியத்தை நம்ம செய்ய முடியும் முள்ளங்கால் படிக்கிட்டு ஆண்டவரை நோக்கி பார்க்க முடியும் இந்த அண்ணாளுடைய லைஃப்பை பார்த்திங்கன்னா இட் இஸ் ஃபுல் ஆஃப் பர்பஸ் ஏன்னா அங்கேருந்து இஸ் எருசலேமில் இருக்கிற ஜனங்களுக்காக ஒருவேளை பிரதான ஆசாரியன் அன்னைக்கு காய்ப்பாக இருந்தார் அண்ணா இருந்தாங்க அவங்களாம் ஜோம் பண்ணலை ஆனால் அவங்களுடைய ஜபத்தை ஈடு செய்கிறதற்கு ஏற்ற விதத்தில் இந்த அண்ணால் ஒரு கார்னரில் அந்த கோட் ஆஃப் விமனில் சொல்கிறோம் பாருங்கள் அந்த ஒரு கார்னரில் உட்காந்து ஒரு பெரிய ஊழியத்தை செய்ததை வேதாகமும் இங்கு நமக்கு சுட்டி காண்பிக்கிறதை நம்ம பார்க்க முடியும் நம்மளுடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு ஜப வாழ்க்கை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்கிறார் ஏனென்று சொன்னால் பல நேரங்கள்ல லாக்டவுன் டைம்ல பெரியவர்களுக்கு கூட நேரத்தை எப்படி செலவழிக்கணும்னு தெரியல வாட்ஸ்அப்ல கேம்ஸ்ல பசில்ஸில் உட்கார்ந்து கொண்டு பல நேரங்களில் அர்த்தமற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேகர் உண்டு ஆனால் அண்ணாளுடைய லைஃப்பை பார்த்திங்கன்னா எவ்ரி மோமெண்ட் எவ்ரி செகண்ட் ஷி சர்வ் தி காட் ஒரு பாடல் உண்டு த லாங்கர் ஐ சர்வ் ஹிம் த ஸ்வீட்டர் ஹி க்ரோஸ் நான் எவ்வளவுக்கு எவ்வளவு நேரம் அதிகமாக ஆண்டவரை நான் சேவிக்கிறேனோ அவ்வளவுக்கு அதிகமாக ஆண்டவர் ஆண்டவருடைய அன்பையும் அவருடைய இறக்கத்தையும் அவருடைய மகிமையும் இந்த வாழ்க்கையில் காண்கிறேன் இந்த அண்ணாள் ஒருவேளை தன்னுடைய கணவனை இழந்திருக்கிறாங்க ஆனால் ஆத்ம மனவாளன் ஆகிய ஆண்டவர் மீது இவங்க வைத்திருக்கிற அந்த பற்றுருதி அவரை சார்ந்து கொண்டு வாழுகிற அந்த ஒரு பெரிய அந்த ஒரு பாக்கியம் அது சாதாரணமான ஒரு இல்லை அது ஒரு பெரிய அசாதாரணமான ஒரு வாழ்க்கை ஒருவேளை ஏஜ் நிறைந்த அண்ணா தான் வேதம் சொல்லு நம்ம ஒரு ப்ராப் சொல்கிறோம் சொல்லுவாங்க ஓல்டர் த ஃபெடில் ஸ்வீட் ஆர் த டோன் அப்படின்னு சொல்லி இந்த அண்ணாளுடைய வாழ்க்கையில ஏஜ் கூட ஒரு அடலா இல்ல சங்கீதம் தொண்ணூத்தி ரெண்டு சொல்லுகிறது அவர்கள் முதிர் வயதிலும் கணிதந்து புஷ்டியும் பசுமயமா இருப்பாங்க செழிப்பா இருப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஃப்ரூட்ஃபுல்லா இருப்பாங்க ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க ஃப்ளரிஷிங்காக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது யார் என்று சொன்னால் மன்றாட்டு ஜபம் செய்கிறவர்கள் பரிந்து பேசுகிற ஜபத்தை செய்கிறவர்களுக்கு ஆண்டவர் இந்த பெரிய கிருவையை கொடுக்கிறார் நான் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கும் பொழுது மதிய நேரத்தில் ஒரு சாப்பலுக்கு செல்லுகிறது வழக்கம் அந்த சேப்பலில் ஜோம் பண்ணும்போது அங்கே ஒருவர் வந்து ஜபிக்கிறது உண்டு அவருடைய தோற்றத்தை பார்த்தீங்கன்னா அப்படி இம்ப்ரெஸிவாக இருக்காது லுங்கி கட்டிகிட்டு தான் இருப்பார் ஆனால் அவர் ஜெபிக்கிற ஜெபத்தை அடிக்கடி பார்த்துருக்குறேன் அவர் தெருவில் உள்ளவங்களுக்கெல்லாம் ஜெபிப்பார் நிறைய பேருக்கு ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்பார் ஒரு நாள் எப்படியாவது இவர்கிட்ட பேசிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் அவர்கிட்ட பேசி அண்ணன் நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க எங்கே உங்களுடைய தொழில் என்னன்னு கேட்கும்போது அவர் சொன்னார் தம்பி நான் வந்துட்டு ஒரு இட்லி கடை வைத்திருக்கிறேன் தள்ளுவண்டியில் இட்லி எல்லாம் காலையில் விற்றுட்டு நேரம் அந்த ஆலயத்திற்கு வருவேன் வந்து அநேகருக்காக ஜோம் பண்ணுறேன் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை நான் பார்க்குறேன் என்னுடைய வியாபாரத்தில் எனக்கு இருக்கிற சந்தோஷத்தை விட இந்த ஆலயத்தில் வந்து என் ஜெவத்தை ஆண்டவர் கேட்கிறாரே என்கிற அந்த ஒரு வாஞ்ச அந்த ஒரு அந்த ஒரு ப்ரூஃப் என்னுடைய வாழ்க்கையில் பெரிய சந்தோஷத்தை எனக்கு கொடுக்கிறது இந்த ஆலயத்துக்கு மட்டும் நான் ஜோம் பண்ணலைன்னு சொன்னால் என்னுடைய லைஃப் அப்படியே சஃபகேட் ஆகிவிடுகிறது என்று அவர் கூறினார் ஆண்டவர் பல நேரங்களில் இப்படி ஜெபிக்கிற மக்களை அவர்கள் திரைக்கு பின்பாக இருப்பாங்க இதே மே பி பிஹைண்ட் த கேட்டன் பட் தே லீவ் அ பிளெஸட் லைஃப் ஆசிர்வாதமான வாழ்க்கை வாழுகிறார்கள் அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழுகிறார்கள் முதுமை ஒருவேளை தடையலை ஒருவேளை எந்த சூழ்நிலையில் நம்ம இருந்தாலும் சரி முதுமை நம்முடைய வாழ்க்கையை வேதனைப்படுத்துவதற்கு நாம் அனுமதிக்க தேவையில்லை காலை இப்போ பாருங்கள் எண்பத்தி ஐந்தாவது வயதில் மலை தேசத்தை எனக்கு தாருன்னு கேட்குறாரு ஆல்ஃபர்ட் டென்னிசன் எண்பதாவது வயதில் அநேக லிட்ரேச்சர் எழுதினார் மைக்கேல் ஏஞ்சலோ எழுபத்தெட்டாவது வயதில் தன்னுடைய வாழ்க்கையில் பெரிய பெயிண்டிங்கை பண்ணார் இப்படி அநேகர் பெரிய சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும் ஆண்டவரை சார்ந்து கொண்ட வாழ்க்கை ஆராதனையை வாழ்வாக கொண்டிருந்த வாழ்க்கை ஒரு பெரிய ஆசிர்வாதமான வாழ்க்கை அது அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை கடைசியாக ஆண்டவருடைய வரவை அறிவித்த அன்னாள் இங்கே பார்க்குறோம் இந்த அன்னாள் அண்ணாளை குறித்து சொல்லப்படும் பொழுது சொல்லியிருக்கிற அந்த வசனத்தை பார்த்திங்கன்னா அவளும் அந்நேரத்தில் வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இடத்துல இந்த வசனத்தை நம்ம தியானித்து பார்த்தே பார்ப்போம்னு சொன்னால் அண்ணாளுக்கு ஒரு ஐக்கியம் இருந்தது யாரோட ஐக்கியம்னு சொன்னால் எருசலேமில் மீட்புண்டாக காத்திருந்தவர்களோட ஐக்கியம் அவங்க நிறைய பேர் இல்லை கொஞ்சம் பேர் தான் சிமியோன் அண்ணா இன்னும் கொஞ்சம் பேர் உண்மையான கன்சலேஷன் எப்போ வரும்னு சொல்லி அவங்க காத்து கொண்டிருந்தாங்க எருசலேமின் மீட்புண்டாக காத்திருந்தார்கள் என்று சொல்ல சொல்லப்பட்டிருக்கிறது மற்றவங்களுக்கு காத்திருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கையில் சரியான எதிர்பார்ப்பு கிடையாது அவங்கெல்லாம் ரோமருடைய ஆதிக்கத்தை நம்ம விட்டு அகற்றி போடுகிற ஒரு மில்ட்ரி டெலிவரரை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க ரோமருடைய ஆட்சியில் ஆனால் இந்த அண்ணாள் பார்த்தீங்கன்னா பாவத்திலிருந்து நம்ம மீட்கிற ஒருவர் வருவார் அப்படின்னு சொல்லி சரியான எதிர்பார்ப்போடு காத்திருந்தாங்க அந்த சரியான எதிர்பார்ப்போடு இருந்ததற்கு ஒரு சரியான ஒரு ஐக்கியம் சில வருடங்களுக்கு முன்பதாக தன்னுடைய கணவனை மிக சிறிய வயதில் இழந்த ஒரு ஆன்ட்டியோட பேசிக்கிட்டு இருந்தேன் அவங்க பல வருடங்கள் குழந்தைகளை கஷ்டப்பட்டு வளர்த்து இன்றைக்கி ஆண்டவர் ஒரு பெரிய நிலமையில் ஊழியம் செய்யும்படியாக வைத்திருக்கிறார் பெரிய ஆசிர்வாதமாக அவர் ஆண்டவர் வைத்திருக்கிறார் அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அவங்க சொன்ன ஒரு காரியம் இத்தனை வருடங்களாக ஒரு எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது என்ற என்னவென்று சொன்னால் ஆண்டவருடைய பிள்ளைகளோடு வைத்திருக்கிற ஐக்கியம் மூன்று பேர் நாங்கள் ஒவ்வொரு நாள் காலையிலையும் வேதத்தை வாசித்து வேதத்தில் ஆண்டவர் எங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தார் என்பதை ஒருவர் ஒருவர் ஷேர் பண்ணிக்கிடுவோம் நாங்கள் இந்த மூன்று பேரும் பல வருடங்களாக இப்படி ஷேர் பண்ணிக்கிட்டு வருகிறோம் இப்படி ஷேர் பண்ணுகிறதன் மூலமாக எங்களுடைய விசுவாசம் பலனடைந்திருக்கிறது எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய பிரச்சனைகளை மேற்கொள்ள எங்களுக்கு பலன் ஆண்டவர் கொடுத்து கொடுத்தார் என்று சொல்லி அவங்க தன்னுடைய டெஸ்டிமினியை சொல்லி கொண்டிருந்தாங்க நமக்கு சரியான ஐக்கியம் வேணும் சரியான எதிர்பார்ப்பு நம்முடைய வாழ்க்கையில் கட்டாயம் தேவை ஏன்னா இன்றைக்கும் கொரோனா சுச்சுவேஷனில் பாருங்கள் உலகமே நம்பிக்கை இழந்துட்டுருக்குது தே ஆல் நீட் சம் டெலிவரன்ஸ் ரெண்டு முதலாவது உலக போர் நடக்கும்போது மக்கள் எல்லாரும் தவித்தாங்க ஒரு டெலிவரன்ஸ் வேணும் வேணும்னு சொல்லி ஹிட்லர் வந்து நின்றார் நான் டெலிவரன்ஸ் கொடுக்குறேன் டெவலப்மெண்ட் என்று சொல்லி அவர் சொல்லி அவர்களுடைய இருதயத்தை எல்லாம் கவர்ந்தார் ஆனால் கடைசியில் ஒரு பெரிய அழிவுக்கு நேராக கொண்டு சென்றதை பார்க்குறோம் இன்றைக்கும் இந்த கொரோனா சுச்சுவேஷனை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் சைனாவுடைய ஆதிக்கம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது பல காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம் தவறு இல்லை ஆனால் வேதத்தை நல்லா பார்த்தா வேதம் சொல்லுகிறது இனி காலம் செல்லாது ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது நிறைய காரியங்கள் ஆண்டவர் எண்டு டைம்ஸ்ல நடக்கும்னு சொன்ன காரியங்கள் எல்லாம் நிறைவேறிகிட்டு இருக்குது அது அந்தி கிறிஸ்துவிற்கு நேராக அவனுடைய வருகைக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறது இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் உலகத்தை தான் சதோன்னு சொல்லி நினைப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய எதிர்பார்ப்பு அவர்களை மிஸ்லீட் பண்ணுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அண்ணாவில் பாருங்க ஒரு சரியான வெளிப்பாடோடு கூட இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அண்ணாளுக்கு ஒரு பிரகாசமான மனக்கண்கள் இருந்தது என்ன மனக்கண்கள் என்று சொன்னால் அந்த ரெடிமரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கறது மட்டும் இல்லை ஒரு குழந்தையாக யோசிப்பு மரியாளும் ஆண்டவரை கையில் ஏந்தி கொண்டு வரும்போது அந்த குழந்தைக்கு தன்னால் எதுவும் செய்ய முடியாது ஆனால் அண்ணால் விசுவாசித்தார்கள் இந்த குழந்தை தான் நட்சத்திரங்களை உருவாக்கி நட்சத்திரங்களை இந்த யூனிவர்ஸில் ஸ்பிரிங்கிள் பண்ண குழந்தை இந்த குழந்தை தான் அண்ட சராசரங்களை உருவாக்கின குழந்தை என்று சொல்லி ஆண்டவருடைய டிவினிட்டியை அவருடைய தெய்வத்தன்மையை பார்க்கும்படியான ஒரு பிரகாசமான மனக்கண்கள் அன்னாளுக்கு இருந்தது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டுடைய வருகைக்கு ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம் ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிற நமக்கு பெரிய சோதனை வேதம் சொல்லுகிறது அநேகர் வஞ்சிக்கப்படுவார்கள் அநேகர் வஞ்சிக்கப்படுவார்கள் அந்த சூழ்நிலையில் சரியான ஐக்கியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது சரியான எதிர்பார்ப்போடு கூட நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது சரியான வெளிப்பாடு ஆண்டவர் நமக்கு கொடுத்து நம்மை பாதுகாக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார் அண்ணாளுடைய வாழ்க்கையில் நான்கு காரியங்களை குறித்து நம்ம பார்த்தோம் ஆனந்தமாய் வாழ கற்றுக்கொண்ட கொண்ட அண்ணாள் ஆலய வாஞ்சை நிறைந்த அண்ணாள் ஆராதனையை வாழ்வாக கொண்டிருந்த அண்ணாள் ஆண்டவரின் வரவை அறிவித்த அண்ணாள் இன்னைக்கு ஆண்டவருடைய வருகையை ஆண்டவர் வருகிறார் என்பதை அறிவிப்பதற்கு ஒரு பெரிய கூட்டம் ஒரு தைரியமுள்ள ஒரு கூட்டம் எழும்பும்படியாக நம்ம ஜபிக்கணும் அந்த கூட்டத்துல நாமும் பங்குள்ளவர்களாக இருக்கணும் நம்ம ஆண்டவருடைய ஆண்டவர் கொடுத்த இறுதி கட்டளை என்னன்னு சொன்னால் ஆண்டைய சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்கணும் அண்ணாளுடைய வாழ்க்கையில் அதுதான் இறுதி மூச்சு வர ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறத நம்ம பார்க்குறோம் முதல் முதலாக ஆண்டவருடைய ஆண்டவரை குறித்து அறிவித்த எவாஞ்சுலிஸ்ட் அண்ணான்னு நம்ம சொல்லலாம் ஒரு அண்ணாள் என்கிற ஒரு பெண்ணின் மூலமாக ஆண்டவருடைய வருகை அன்னைக்கு எருசுலேமில் சொல்லப்பட்டது ஆனால் ஏறாவது மற்றவங்க எல்லாரும் அந்த செய்தியை கேட்கும் பொழுது கலங்கி கொண்டிருந்தாங்க ஆனால் அண்ணால் ஆண்டவரை புகழ்ந்தார்கள் ஆண்டவரை துதித்து மகிழ்ந்தார்கள் ஒருவேளை மழை ஈடி இடிக்கும்போது எல்லா பறவைகளும் போய் கூட்டில் போய் ஒளிந்துவிடும் ஆனால் மயில் மட்டும் அது டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடும் பல சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை நிறைஞ்சதாக இருக்கலாம் வி கனாட் டினை த ரியாலிட்டி பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கலாம் பல பிரச்சனைகள் வேலை ஸ்தலங்களில் பிரச்சனைகள் குடும்பத்தில் பிரச்சனைகள் எல்லாம் இருந்து கொண்டு இருக்கலாம் சுற்றி வர பார்க்கும்போது நமக்கு முன்னேற்றத்துக்கே எதுவும் வழி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் வேதம் சொல்லுகிறது இவைகள் எல்லாம் நடக்கும் ஆனால் நீங்க வந்துட்டு யூ ஹாவ் டு ரிஜாய்ஸ் இன்கா அடையினால் ஆண்டவருடைய வருகை சமீபம் என்பதை அறிந்து நீங்கள் சந்தோஷமா இருங்கள் என்று மற்ற இருபத்தி நாலாவது அதிகாரத்துல வாசிக்கிறோம் ஸோ அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ ஆண்டவர் நமக்கு கிருபை செய்யும்படியாக தலைவணங்கி ஜெபிப்போம் கிருபையும் இறக்க நிறைந்த நல்ல தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா ஆசிரியருடைய கோத்திரத்தாள் அண்ணாள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களில் வேதனையும் நெருக்கமும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் நிறைந்திருக்கும் பொழுது ஆண்டு நாங்கள் சந்தோஷமாய் வாழ எங்களை கற்றுக் கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையிலே மனிதர்களால் கைவிடப்படும் பொழுது நான் தனித்திருக்கிறேன் எனக்கு யாரும் இல்லைன்னு நம்ம சொல்லி வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிற நேரத்தில் சுவாமி முதுமையினுடைய பலவீனம் எங்களை தாக்கும் பொழுது வேதனை வறுமை இருக்கு சூழ்ந்து இருக்கும் பொழுது சந்தோஷத்தோடு கூட உங்களை நோக்கி பார்க்க எப்பக்கத்தில் நெருக்கும் பொழுது வானத்தை அன்னார்ந்து பார்த்து கத்தாவே நீங்கள் எங்களை அறிந்திருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு விசுவாசத்தோடு அன்றவரே உங்கள் சமூகத்தில் எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க கத்திரங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆலய வாஞ்சைனால் நிரப்புங்க சுவாமி அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க தாயின் கரவிலை உருவாகிறதுக்கு முன்னே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொன்னவரே இருளிலே நாங்கள் நடக்கும் பொழுது அப்பா அந்தவரை இருட்டில இருக்கிற பொக்கிஷங்களை அண்ணாளுக்கு நீங்க திறந்து கொடுத்தது போல எங்களுக்கும் ஆண்டவரே உங்களுடைய மேன்மையான பொக்கிஷங்களையும் இரக்கங்களையும் வாக்குறுதிகளையும் கொடுத்து எங்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்கும்படியாக ஜபிக்கிறோம் ஆலயத்துல அண்டு வரே முதிர் வயதிலும் கணிதந்து இருக்கிற அந்த ஒரு வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி தரும்படியாக ஜபிக்கிறோம் மாத்திரம்ல ஆண்டுவரே உங்களுக்காக நாங்கள் செயல்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க ஒருவரும் கிரியை செய்யக்கூடாது ராக்காலம் வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது அதற்கு முன்பதாக ஆண்டு வரே உடைய இரத்த சாட்சிகளாக ஒரு தைரியமான ஒரு சேனை எழும்பி சொல்லணும் ஆண்டவரே நாங்களும் அப்படிப்பட்ட ஒரு சேனையாக நாங்கள் எழும்ப ஆண்டவரே உதவி செய்யும்படியாக ஜபிக்கிறோம் உங்கள் திரு கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் இந்த டீச்சர்ஸ் ஃபார் ஃபெல்லோஷிப்பில் இருக்கிற ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஆண்டு வரை நாங்கள் ஜபிக்கிறோம் கத்தாவே நீங்கள் அவங்களுடைய ஆணி பாய்ந்த கரத்தை நீட்டி அவர்களை தொட்டவர்களை ஆசிர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் எல்லா பலவீனங்களின் மத்தியில் ஆண்டு வரே அந்நாள் எழும்பி பிரகாசித்தது போல எலும்பு சுயோன் எழும்பு வல்லமையை தரித்து கொள்ளு என்று எழுதியிருக்கிறபடி ஆண்டு இந்த வல்லமை இந்த நாளில் இந்த சாயங்கால நேரத்தில் தரித்துக்கொண்டு கொண்டு வியாதியின் மேலே முதுமையின் மேலே வெறுமையின் மேல அட்டுரைய குறைவுகள் மேல உதவி செய்யுங்க தொடர்ந்து உங்க ஆளுகை கூப்பு கொடுக்கிறோம் ரட்சகரின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன்